கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17 வசனத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கும் அவன் ஜனங்களுக்கும் தேவன் அருளின வாக்குத்த வசனத்தை இன்னைக்கு நமக்கு தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாள் மகத்துவமான வெற்றியின் நாளாயிருக்கிறது. Today is a day of majestic victories. மகிமையான ஆசீர்வாதங்களின் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. It is also a day of glorious blessings. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு நாளாகமும் 20:1-2 ஆகிய வசனத்திலே, விசேஷமா 2 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே இப்படியா சொல்லி இருக்கிற, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை என்பது சமுத்திரத்திற்கு அப்பால் தூரத்திலிருந்து வருகிற பிரச்சனையாய் இருந்தது. The problem was overseas. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை நிமித்தமாக கேள்விப்பட்ட இந்த பிரச்சனை நிமித்தமாய் 3 வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, 12 வசனத்தை கவனிக்கும் பொழுது அவன் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திலே அவன் இப்படி ஆய் சொல்லுகிறான், ஆண்டவரே நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பயந்து என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, அவனே சொல்லுகிறான், எனக்கு பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இந்த நாளிலே இந்த வார்த்தை யாருக்கு நேராய் வருகிறது என்று சொன்னால், ஒருவேளை ஏதோ சூழ்நிலை எதிர்பார்த்திராத திசையிலிருந்து வந்திருக்கிற எதிர்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு துர்ச்செய்தியாயிருக்கலாம், உங்களை கலங்க பண்ணுகிற ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அது நிமித்தமாய் பயந்திருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள், நிற்க பலன் இல்லை என்று சொல்லி பலனில்லாமல் காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலிருந்து தீவிரித்து வந்த தீமையை தேவகரம் வெகு ஏராளமான நன்மையாய் மாற்றிவிட்டது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற தீமைகள் எதுவாயிருந்தாலும் இந்த நாளிலே உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன் அந்த தீமையை ஏராளமான நன்மையாக நிச்சயமாய் மாற்றுவார். தேவன் வாக்கு அருளினார், அப்படியே செய்தார். ஆயினும் அவர்கள் செய்த, யோசபாத்தும் அந்த ஜனங்களும் தேவ ஆலோசனை நிமித்தமாய் செய்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அவைகளை நீங்கள் இந்த நாளிலே அப்படியே செய்ய போகிறீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தீமையாய் வருகிற, வெகு ஏராளமாய் வருகிற தீமையை வெகு ஏராளமான நன்மையாய் நிச்சயமாய் மாற்றப் போகிறார். 2 20:4 கவனிக்கும் பொழுது அங்கே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சகாயம் தேட கூடினார்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அல்லவோ நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். எனவே சகாயம் தேட கூடினார்கள். தாவீது சொல்லுகிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா என்று சொல்லி. எனவே உதவி செய்யக்கூடிய அவருடைய சமூகத்தை தேடினார்கள், சகாயம் தேட கூடினார்கள். 2:20:19 பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக சகாயம் தேட கூடினார்கள், 2 சத்தத்தை உயர்த்தி பாடினார்கள். சகாயம் தேட கூடினார்கள், சத்தத்தை உயர்த்தி பாடினார்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பாடகரை நிறுத்தினார் என்று எழுதியிருக்கிறது.
யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய யுத்தம், அந்த யுத்தத்தை செய்வதற்கு அணிவகுத்து வருகிற ஒரு பெரும் கூட்டம், அவர்கள் விரோதமாய் பட்டயத்தை பிடிக்கிறவர்களை நிறுத்தாமல் அந்த பட்டயத்தை பிடிக்கிறவர்களுக்கு முன்பதாக பாடுகிறவர்களை நிறுத்தினான். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பேரிலே அவன் கழிகூற தொடங்கிவிட்டான், அவன் நம்பிவிட்டான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவ்வளவாய் நம்பினான். எனவே அவன் பட்டயத்தை பிடிக்கிறவர்களை பிரதானப்படுத்தாமல் பாடி துதி செய்கிறவர்களை பிரதானப்படுத்தினான். மூன்றாவதாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17 வாசிக்கும் பொழுது அந்த 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் தரித்து நின்று என்று சொல்லி. எனவே மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் சும்மா இருந்து ஜெயித்தார்கள். அவர்கள் சகாயந்தேட கூடினார்கள், சத்தத்தை உயர்த்தி பாடினார்கள், சும்மா இருந்து ஜெயித்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 20:16 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, நீங்கள் சத்துருக்களை சந்திப்பீர்கள். You will face them but not fight them. You will face them but you will not fight them, for the battle belongs to the Lord. நன்றாய் கவனியுங்கள், இவர்கள் சந்தித்தார்கள், இவர்கள் பார்த்தார்கள், ஆனால் இவர்கள் யுத்தம் செய்யவில்லை. காரணம், கர்த்தரே அந்த யுத்தத்தை அவர்களுக்காக செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து பிடித்தான் சொல்லுகிறார், பாருங்கள், பாடுங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் நம்புகிறேன், தூரத்திலிருந்து தீவிரித்து வருகிற தீமையை, உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழித்து போட வேண்டும் என்று வருகிற அந்த பெரிய தீமையை தேவன் இன்னைக்கு அளவற்ற நன்மையாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.